Hi friends, welcome to Surya's Tamil Samil. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டேப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வாழைத்தண்டை எப்படி கிளீன் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். வாழைத்தண்டில் வந்து இந்த மாதிரி மட்டை மாதிரி வந்து ஒரு பகுதி இருக்கும், ரெண்டு மூணு லேயர் இருக்கும். நம்ம அதை உரிச்சு உரிச்சு வந்து எந்த லேயர் வரைக்கும் அந்த மட்டை மாதிரி வருதோ அந்த மாதிரி அந்த லேயர் வரைக்கும் நம்ம உரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த வாழைத்தண்டு வந்து ரொம்ப பிஞ்சா இருந்துச்சு, அதனால வந்து ரெண்டு லேயர் தான் அந்த மட்டை இருந்துச்சு, அதுக்கப்புறம் தண்டு தான் இருந்துச்சு. அதனால வந்து நான் ரெண்டு லேயர் மட்டும் நான் அந்த இதை பிச்சு எடுத்துட்டேன். இதை கண்டிப்பா பிச்சிடணும், இல்லட்டினா சாப்பிட முடியாததா ஒரு மாதிரி இருக்கும். அது ஃப்ரண்ட் சைடையும் பேக் சைடையும் கட் பண்ணிடலாம். அந்த மாதிரி கருப்பு கலர்ல இருக்கதை கட் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டா நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நார் நிறைய வரும் இதுல. இந்த மாதிரி கையில நம்ம சுத்தி சுத்தி எடுத்தோம் அப்படின்னா வந்து அதில் உள்ள நார்லாம் வந்து வந்துடும். இந்த நார் கட் பண்ணாமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வந்து வாயில் நம்ம சாப்பிட்றப்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாரை எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருங்க. இல்லைன்னா கருத்து போயிடும் வெளியில் கட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா. தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் லைட்டாக மோர் கூட நீங்கள் சேர்த்து அதில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த வாழைத்தண்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது கொலஸ்ட்ராலையும் பிளட் ப்ரெஷரையும் கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சூர்யாஸ் தமிழ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.